Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஆஃபே ரெக்டிஃபையர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆஃபே ரெக்டிஃபையர்ங்கிறது ஒரு சைன் வேவ்ல நமக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கும் ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கும் இதுல ஏதோ ஒரு சைக்கிளை மட்டும் பிரிச்செடுக்கிறது தான் வந்தீங்கன்னா ஆஃபே ரெக்டிஃபையரோட வேலை. இதில் ஒரே ஒரு ஸ்காட்டி டயோடு தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்கிற மட்டும்தான் இருக்கும். ரிவர்ஸ் பயஸில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது. இது வந்து ஒரு செக் வால்வ் வர நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபே ரெக்டிஃபையரில் நம்ம ஒரே ஒரு ஸ்காட்டி டயோடு யூஸ் பண்ணி தான் ஆஃபே ரெக்டிஃபையர் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆஃபே ரெக்டிஃபையர் இதுக்கு இன்புட் சோர்ஸ்க்காக நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காட்டி டயோடு யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆஃபே வந்து தனியாக பிரிக்க போகிறோம். அதனால் ஒரு ஸ்காட்டி டயோடு யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லோட் ரெசிஸ்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயோடு ரெசிஸ்டரையும் சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஆஃபே ரெக்டிஃபையரை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கிராஃப் போட்டுக்கிறோம். இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜுக்கும் டைமுக்கு வச்சு கிராஃப் போட்டிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுறது இன்புட் சப்ளை, அதாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட். இது வந்து பார்த்திங்கன்னா 232 வோல்ட் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். அதனால வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல 12 வோல்ட். அதனால் அதோட சைன்வே வந்து நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட் to 12 வோல்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகிற மாதிரி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் அந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்குது. அதனால் மேலே இருக்கிற ஆஃப் சைக்கிள் மட்டும் கனெக்ட் ஆகுது. பாசிட்டிவிட்டி நெகட்டிவ் போகிற ஃபார்வர்ட் பயஸ் மட்டும் கனெக்ட் ஆகுது. ப்ளஸ்லேருந்து டயோடு வழியாக க்ளோஸ் ஆகி நெகட்டிவ்க்கு வந்து சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணுது. இப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் நம்மளுக்கு கட்டாயம் வந்துருச்சு. இதே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ப்ளஸ் போடுறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயோடு வந்து ஓப்பன் சர்க்யூட் ரிவர்ஸ் பயஸில் இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா நெகட்டிவில் வர சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து கட் ஆகும். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லோட் ரெசிஸ்டரில் எந்த விதமான கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா டயோடு வந்து இந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் ஆக்ட் ஆகுது. அதனால் கரண்ட் ஃப்ளோ எதுவுமே இருக்காது. அதனால் பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இதையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறது, ஏசி காம்பனன்ட் ஃபில்டர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஃபில்டர் கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ரெசிஸ்டர் அக்ராஸில். இல்லை நீங்கள் சோர்ஸுக்கு அக்ராஸ்லையும் கூட இப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்படி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வர அவுட்புட் ஆனது வந்து நம்மளுக்கு பியூர் டிசியாக கிடைக்கும். இப்போது இதோட இன்புட் வோல்டேஜ் பார்த்துடலாம். டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வந்து 12 வோல்ட் அது போட்டுக்கிறோம். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் நம்மளுக்கு 6 வோல்ட் இருக்குது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் 6 வோல்ட் இருக்குது. நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் பிரச்சினாலும் 6 வோல்ட் கிடைக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணால் பியூர் டிசியில் நம்மளுக்கு 6 வோல்ட் வந்து அவுட்புட் கிடைக்குது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்ஃபேர் ரெக்டிஃபையர் வந்து ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.